சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். நீங்க நியூ இயருக்கு எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃப்ரூட்ஸோட நாயகி, இவ வெஜிடேபிள்ஸோட நாயகி, ஃப்ரூட்ஸ் குயின். இல்ல, ஃப்ரூட்ஸ் குயின் தானே எனக்கு ஒண்ணு எனக்கு பணியாரம் பிடிக்கும்ன்றதுனால அம்மா இங்கே பணியாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவுட்கம் சூப்பராக வந்தது. சாப்பிட்டு நாங்கள் பேக்கேஸ் கவர் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். கவர் வாங்கிட்டு அப்படியே இங்கே பாதாம் ஜூஸ் சூப்பராக இருக்கும், அதே கொஞ்சம் குடிச்சிட்டோம். ஏன் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஷாப்பில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி நைட் நமக்கு மாஸ் இருக்குது, அப்படியே பூ வாங்கிட்டு போகலாம். மதாக்கும் நமக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு வீட்டில் போய் கிளம்பலாம். வாங்கி பூ வைக்க வந்திருக்காங்க. ஸோ அவளுக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் வந்து இவளுக்கு வந்து பூ வந்து கரெக்டாக வைக்க மாட்டேனாமா, அதனால் வந்து அந்த அம்மாவே வச்சுப்பாங்களாமா. போடலாம் முடிச்சிட்டு இருந்தா பனி பெஞ்சிருச்சான். விஜய் வண்டி எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸ்வீட்டி. ஹாப்பி நியூ இயர். இன்னும் போய் வந்து மாலை செலுத்த போகிறாங்க. அழகாக இருக்கா ஸ்வீட்டிஸ், நாங்கள் வந்துட்டோம். இங்கே எல்லாம் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சூப்பராக இருங்க. அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது யாரும் கோச்சிக்காதீங்க, நம்ம ப்ரான் சாப்பிட்டோம், அப்புறம் ஃபிஷ் சாப்பிட்டோம். எஸ், நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் அம்மா தான் செஞ்சாங்க. நான்வெஜ்னு வரும்போது சூப்பர் டூப்பராக செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடுவோம். எஸ் ஸ்வீட்டீஸ், இன்றைக்கி நம்மளோட மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை. ஸோ ப்ரானில் வந்து இங்கே வந்து நம்ம குச்சி குத்திருக்கோம். ஏன் குத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அது சுருட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அப்படின்றதுக்காக நாங்கள் ப்ரான்க்கு குச்சி குத்திருக்கோம். ப்ளஸ் நீங்கள் குச்சி குத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா சுருட்டிக்கோ, அது உள்ளே வேகுமா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா, அதனால தான். ஸோ ஃபைனலி நம்ம சாப்பிட போகலாம் வாங்க. இது வந்து ஃபிஷ்ஷு, ப்ளஸ் இது ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். இது ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரான் சுருட்டக்கூடாதுன்னு இதில் வச்சு நாங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ப்ரான் சாப்பாடு வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாயாசம் செய்யும் போது இப்படி எல்லாம் தீய விட்டு செஞ்சுட்டோம், நல்லா இல்லைன்னு சொன்னதும் விஜய் எனக்காக வேற ஒரு பாயாசம் யம்மியா செஞ்சு கொடுத்தாங்க. பாயாசம் கோபப்பட்டானே எனக்கு மத்தது உனக்கு. ஓகே, என்னது? ஆ,
Thank you. எங்க போறீங்க மிட்டு? கிறிஸ்மஸ் தாத்தா வேணுமா? சரி போய் நெல்லு அம்மாக்கு ஒரு சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அங்கே நம்ம என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா இருக்கு. எது கேட்டாலும் பாருங்க, பழைய துணி பழைய துணின்றான். இந்த ட்ரெஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன், என் தங்கச்சி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். பாருங்க இது ரெண்டுமே நாங்கள் தான் நான் ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால விஜயும் மிட்டுவும் மாத்தி மாத்தி மம்மிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். மிட்டு ஆயாக்கு சாரி எடுக்கிறீங்களா? என்ன சாரி செலக்ட் பண்றீங்க? ஆயாக்கு எந்த கலர் சூட் ஆகும்? விஜய் மாமா எடுக்கிறாரு. விஜய் மாமா சூப்பரா எடுக்கிறாரு. இது நல்லா இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கு. நம்ம செகண்ட் ஸ்டட் வாங்குறதுக்காக ஷாப் வந்திருக்கோம். அங்க போயிட்டு என்ன இருக்கு என்ன வாங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ரிங் வாங்கியாச்சு, செகண்ட் ஸ்டட்டு. ஸோ வீட்டுக்கு போகிறோம். இவ்வளோதான் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.